தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிச்சய உடன்படிக்கை பல தலைமுறைகளை கடந்தோம் இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கக்கூடியது என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் உண்மையில அவ்வளவு அன்பா இருக்கிறேன் நீ எனக்கு அவ்வளவு முக்கியம் நீ அழிந்துவிடக் கூடாது என்பதுல நீ தண்டிக்கப்படக்கூடாது என்பதுல உன்மேல் ஆக்கினை தீர்ப்பும் வந்துவிடக் கூடாது என்பதில் அவ்வளவு கரிசன உள்ள தேவனாயிருக்கிறேன் உன்னை தண்டிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல ஒரு தருணத்துல அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் அவருக்கு அவருக்கு உறவாயிருந்த அவருடைய பிதா அவரை கைவிட்ட பொழுது கதறினார் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அவரை நிறைத்தது அப்படிப்பட்ட வேதனையின் உச்சத்திற்கு கர்த்தர் கடந்து போனார் அதை சொல்றாரு அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அவர் அவ்வளவு வேதனை அடைஞ்சதனுடைய பலன் என்னவா என்ன நடந்தது தெரியுமா அவ்வளவு வேதனையுடைய பலனாக அவருக்கு ஒரு எவ்வன ஜனம் பிறந்தது அந்த ஜனத்தை அவர் பாக்குறாரு அவர் ஆத்ம வருத்தத்தின் பலனை பார்க்கிறாரு என்ன நடந்தது அங்க படிக்க பாக்கலாம் அவருடைய கல்வாரியையும் அவருடைய பாடுகளையும் ஒருத்தன் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது அவன் நீதிமானாய் மாறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அலேலூயா அருமையான கத்துடைய சின்னங்களை எந்த கிரியை செய்தும் கிட்டாத ஒரு நீதிய கத்தரை அறிவதின் மூலமாக கத்தரை விசுவாசிப்பதின் மூலமாக ஒரு மனுஷன் அடைகிறான் அப்ப அநேகரை அவர் நீதிமான்கள் ஆக்குவார் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பாவி குடும்ப கொடுமையான பாவி நரக தண்டனைக்குரிய பாவியான நம்மை கத்த நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் உனக்கு ஒரு மன்னிப்பு உண்டு உனக்கு கத்தர் நீதி தருகிற கத்தரா இருக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது நம்மை அவருக்குள் நீதி ஆக்கும்படிக்கு நல்ல கவனிங்க நம்மை நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் யார் பாவமாக்குனது யாரு பாவமாக்குனது பிதாவாகிய தேவன் பாவம் பாவமாக்கினாரா வேணும்னே அவர் மேல நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் கொண்டு போய் இந்த பிதா கொற்றாரு அல்லா நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தியாகம் தேவை நமக்காக செஞ்சது ஒட்டுமொத்த பாவத்தையும் கொண்டு போய் ஒருத்தர் மேல பிதா வைக்கிறார் ஏன் பா வைக்கிறீங்க அப்படின்னா நீ வாழ்றதுக்கு தான் சொல்லுவாரு ஏன்பா அவரை சிலுவையில் அடிக்கிறீங்க அப்படின்னா நீ நல்லா இருக்கணுமே அவர் என் குமாரன் சிலுவைக்கு போகலன்னா நீ வாழ்ந்திருக்க முடியாத நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லுவாரு அப்ப ஏன் அவரை இவ்வளோ பெரிய ஆக்குன இவ்வளோ பெரிய ஆக்குன எதுக்காக பண்றீங்க யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடிகள் முப்பத்தி ஒம்பது அடிகள் வார நாள் அடிக்கப்படுறதுன்னா அழிக்கப்பட்டு அந்த முதுகெல்லாம் உழுத நிலம் போல் ஆயிட்டான் உடம்புல காயம் இல்லாத பகுதி எதுவுமே இல்லை எல்லா பகுதிகளிலும் சதைகள் பிக்கப்பட்டு கர்த்தருடைய சரீரத்தில் ரத்தம் மொத்தம் அங்கே ஆறாக ஓடுது அப்படி ரத்த ஆறாக ஓட வச்சு ஆண்டவர் அவ்வளோ இந்த ரோம போர் சேவகம் கையில் அந்த 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 சாட்டைய கொடுத்தது பிதான்னா எப்படி இருக்குது பாருங்க பிதா கொடுத்து அடிப்பா அப்படின்றாரு அப்ப ஒவ்வொரு அடியிலையும் கிறிஸ்து பிதாவை பார்ப்பாரு பிதா துடிப்பாருங்க இங்க கிறிஸ்து துடிப்பாருங்க பிதா துடிப்பார் ரெண்டு பேரும் துடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவர் துடிக்கிறார் ஐயோ அப்படின்னு அவர் துடிக்கிறார் ஐயோன்னு இந்த ரெண்டு ஐயோக்கும் இடையில நம்ம தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தெரிஞ்சோம் இவன் வாழனுமே இவன் வாழணுமே இவன் வாழணுமே இவன் நரகத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக அவரு நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அவர் மேல் விழப்பண்ணினார்னு வாசிக்கிறீங்க விழப்பண்ணினார்னா ஒவ்வொரு அது எப்படி விழப்பண்ணினார் அடியா விழப்பண்ணினார் அவர் தண்டனையா விழப்பண்ணினார் அதைத்தான் நீங்க வாசிக்கிறீங்க இப்ப அங்க ரெண்டு குருந்தியர் அஞ்சு இருபத்தி ஒன்னு அங்க என்ன இருக்கு நாம் அவருக்குள் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி நீதி ஆகும்படிக்கு நல்ல கவனிங்க நீதி ஆகும்படிக்கு ஒரு நாளும் நம்ம நீதி ஆகவே முடியாது நீங்கள நான் நீதி ஆகவே முடியாது நீதிமான் ஆகவே முடியாது இந்த உலகத்தில் எத்தனை நாள் உபவாசம் போட்டாலும் நீதிமான் ஆக முடியாது எத்தனை நாள் கண் விழித்து ஜபம் பண்ணாலும் நீதிமான் ஆக முடியாது முட்டிக்கால் போட்டுக்கிட்டு எங்கேயாவது நீங்கள் எந்த இப்போ கோயில்களுக்கு நீங்கள் நடந்தாலும் எத்தனை மெழுகுவத்தி ஏற்றினாலும் எவ்வளோ உப்பு கொட்டினாலும் நீதிமான் ஆக முடியாது என்ன ட்ரெஸ்ஸு மாற்றினாலும் என்ன சாயம் மாற்றினாலும் என்ன கலர் மாற்றினாலும் ஒரு நாள் நீதிமான் ஆக முடியாது ஆனால் இவர் நம்மளை ஒரு நிமிஷத்தில் நீதிமான் ஆகிட்டார் ஒரு நிமிஷத்துல நீதிமான் ஆகிட்டார் இருதயத்துல விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்த மாத்திரத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடையதான் மாறி அவருடைய நீதிய கர்த்தை நமக்கு கொடுத்துட்டார் இப்ப கர்த்தருக்குள் நாம் அத்தனை பேரும் என்னது நீதிமான்கள் நீதிமான்கள் பிரைஸ் கடலில் நம்ப முடியல ஆனா தான் உண்மை நீதிமான்கள் நீங்க உங்களை பாத்தீங்கன்னா சிரிப்பா வரும் என்ன நானாப்பா ஆமா நீதான் நீதிமான் ஏ கொரோனா காலத்தில் பாஸ் ஆன போய் கேளுங்க ஏ நீ பாஸ்டா இந்த இந்த பாசுன்னு சொன்னால் அந்த படிக்கிற பையனுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது இந்த மக்கு பையன் இருப்பான் பாருங்க அவனுக்கு தான் தெரியும் இந்த மக்கா ஒருத்தர் இருப்பான் பாருங்க சின்ன டெஸ்ட் வச்சா கூட மார்க் வாங்க மாட்டான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் தெரியும் இந்த கொரோனா பாஸோட வேல்யூ ஏன்னா அவனுக்கு தெரியும் சத்தியமா நம்ம தேராத கேஸு நம்ம பாஷையில் சொன்னா பூட்ட கேஸு ஆனால் நம்மளை கொரோனா காப்பாத்திருச்சுன்றது தெரிஞ்சதுன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அதனால நான் சொல்கிறேன் எனக்கு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது பாருங்க என்னைக்கும் தேராத கேஸ் நம்ம நம்மளெல்லாம் கத்த நீதிமானாக மாற்றி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளை அவர் நம்மளை நீதிமானாக்கிட்டார் எவனும் குற்றப்படுத்த முடியாது குற்றப்படுத்தினா படுத்திட்டு போ ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் எனக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார் நான் தேவனுடைய நீதியினாலே சீவனை சீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறேன் ஆமேன் அவருடைய ஜீவன் எனக்கு வாழ்வா இருக்கிறது எவனும் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் அவர் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார் யாரும் சொல்ல முடியாது ரோமர் மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனங்கள்ல நீங்க அங்கெல்லாம் என்ன வாசிக்கிறீங்க தெரியுமா கத்தாவே ஏன் எங்களை நீதிமானாக்கினீர் ஏன் என்றால் அவர் உங்கள் மேல் கிருபையா இருக்கிறார் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது ஆமன் சொல்லுங்க பாக்கலாம் ஏன் பா நீமானாக்கு அவர் உங்க மேல கிருபியா இருக்கிறாராம் கிருப சொல்லுங்க எல்லாரும் கிருப ஆஹ் அது என்னன்னா கிருப வேற ஒண்ணும் கிடையாது கிருபன்னா என்னது உனக்கு என்ன விட்டா வேற யாரும் கிடையாதுன்னு நினைச்சிட்டாரு தகுதியே இல்லாத உனக்கு நான் பாராட்டுற தயவு தான் நான் பாராட்டுற இறக்கத்துக்கு பேர் தான் கிருபை உனக்கு தகுதி கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம என்னைக்கு போய் இதை சம்பாதிக்கிறது சம்பாதிக்கவே முடியாத சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆட்களாச்சே அதனால பார்த்தாரு உனக்கு இதுக்கெல்லாம் முடியாதுப்பா நானே பண்ணிடுறேன் வா அப்படின்னு கிருபை செஞ்சார் ஆமே வாசிக்கிறீங்களா ரொம்ப அஞ்சு ஒன்பத வாசிங்க ஒருத்தர் ஒன்று வாசிங்க ஒருத்தர் மூணு இருபத்தி நாலு வாசிங்க இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே ஆக்கப்பட்டிருக்க அவருடைய அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான் வேற எதுனாலையும் ஆகல நானு நான் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அவராலே அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்ப நல்ல கவனிங்க அன்பான கத்திட பிள்ளைகளே கோபாக்கினைக்கு நீங்களாயிருவோம்னு வசனம் சொல்லுது ஏன்னா ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நாம கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்னா என்ன ஒருத்தர் நீதிமான் ஆக்கியிருக்காருனா அவர் என்ன எங்க கொண்டு போயிடுவார் தெரியுமா எங்க கொண்டு போயிடுவாரு பரலோகம் கொண்டு போயிடுவாரு அதனால சில ஆட்கள் என்ன நினைக்கிறான் இந்த பரலோகத்துக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீதிமானாக்கப்பட்ட பிறகும் பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம்னு சில ஆட்கள் நினைக்கிறாங்க கிடையாது பரலோகத்துக்கு நீங்கள் உங்களை கொண்டு வருவது அவர் வேலை பிரைஸ் கார்டு ஆமாம் நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்க அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க அவ்வளோதான் அவருடைய அவருடைய கிருவை அவருடைய இறக்கத்தை அவருடைய ரத்தத்தை அவருடைய சிலுவையை நம்பி கொண்டுருங்க நீங்கள் அங்கே வந்து சேர்ந்துருவீங்க கோபாக்கினுக்கு நீங்களாக ஜீவனுக்குள்ளே கொண்டு போவது அதிக நிச்சயமாமே ஒன்று வாசிச்சிங்களா அஞ்சு ஒன்று

தேவனத்தில் வரும்போது பயம் கலக்கம் குழப்பம் ஒன்றும் கிடையாது தேவனத்தில் சமாதானம் அப்பான்னு ஓடி வந்து அவருடைய பாதங்களை பிடிக்க வேண்டியதுதான் அப்பான்னு அவருடைய பாதங்களை கண்ணீரால கழுவ வேண்டியதுதான் தேவனத்தில் சமாதானம் இப்போ தேவடத்தில் பயம் இல்லை தேவண்டத்தில் பதட்டம் இல்லை தேவண்டத்தில் இப்போ நடுக்கம் இல்லை தேவண்டத்தில் அன்பும் தேவனத்தில் கனமும் தேவனத்தில் மரியாதையும் தேவனிடத்தில் கவனிங்க அவர் மேலே அளவு கிடக்காத அப்படி ஒரு உருக்கம் நமக்கு நிரம்பி வழிகிறதை தவிர அவரை பார்த்து பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் நிற்க வேண்டியதில்லை தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஏன்னா பாருங்க நானா சேர்ந்திருந்தா பயம் அவரா என்ன சேர்த்துக்கிட்டாரு அவரா சேர்த்துக்கிட்டாரு ஆமேன் மூணு இருபத்தி நாலுல சொல்றாரு இலவசம் ஃப்ரீ தான் ஒன்னும் காசு எல்லாம் கொடுக்கல நாங்க அல்லே லூயா சில ஆட்கள் நினைக்கிறாங்க இந்த கிறிஸ்த கிறிஸ்தவர்களை பற்றி வெளியில பல ஆட்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க காசு கொடுத்து நீங்க மாறிட்டீங்களா சரி காசு கொடுத்தா தான் நாங்க மாறுவோமே நீ காசு கொடு மாறிடுறோமா பார்ப்போம் ஏன்னா இது காசு கொடுத்து வர்றது இல்லைங்க எத்தனை கோடி கொட்டு கொடுத்தாலும் பாவம் மன்னிப்பு நிச்சயம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனால உண்டாகிற இந்த ஆசீர்வாதத்தை எவனும் கொடுக்க முடியாது எந்த மார்க்கமும் கொடுக்க முடியாது அப்ப அத கருத்து நமக்கு கொடுத்துருக்கிறார் இலவசமான அதை தாண்டி நாம வேற எங்க போவோம் அவரை தாண்டி வேற எங்க போவோம் அப்படியே பாதத்தை தாண்டி வேற எங்க போவோம் இலவசமாய் அப்படியே கிருவை நாள் நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்ப கவனிங்க இந்த வசனத்தை தான் இதில் தான் இயேசாயிரம் ஐம்பத்தி மூணு பதினொன்னுல நீங்க வாசிச்சிங்க தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆகிறார் என்ன திருப்தி அவருக்கு அநேகர் நீதிமன்ற்களாயிராங்களே கொடான கொடி சனங்க எவ்வளோ பாவத்தில் கிடந்த மக்கள் நான் ஒரே ஒரு மனுஷன் சிலுவைக்கு போகிறதுனால நான் ஒரே ஒரு மனுஷன் ஆணி அடிக்கப்படுறதுனால என் சிரசில் முள்முடி சுட்டப்படுறதுனால என் விழாவில் ஈட்டிகள் பாய்ச்சப்படுவதனால அநேகர் நீதிமன்ற்கள் ஆவாங்கண்ணா பிதாவே இன்னும் ஒரு முருகன் நான் சிலுவில் மறுப்பம் பண்ணுவார் போல அவர் அவர் எவ்வளவு அன்பான தெய்வம் பாருங்க தம்முடைய அந்த வசனத்தை படிமா பதினொன்று அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி நீதினாக நீதிபர நம்மை பற்றும் அறிவினா அநேகரை நீதிமன்ற அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவர்களுடைய அக்கிரமங்களை

அவருக்கு பங்காக கொடுப்பாங்க இப்போ என்ன அவருக்கு இதுல பெனிஃபிட்னா அநேகர் அவருடைய உரலா ஆயிடுவாங்களாம் ஒரு எவன ஜனம் உமக்கு பிறக்கும்னா இப்போ அநேகர் நீதிமான்களாகி அநேகர் அவருக்கு பங்காக கொடுக்கப்படுவாங்க அநேகரை நீதிமான்களாக்கி அநேகர் அவருடைய உரலா மாறிடுவாங்க அதுதான் இப்போ அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்குன்னு ஒரு ஜனம் பிரைஸ் பிரைஸ்கார லெலுவையா சங்கீதம் ரெண்டுல பிதா சோழர் என்னை கேளும் என்னை கேளும் சாதியை உமக்கு சுதந்திரமா தர்றேன் அப்படின்னாரு அவர் கேட்டார் இவர் கொடுக்கிறார் பாருங்க அவர் இவருங்க ஒரே ஒரு உடன்படிக்கை தான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் என்னை கேளு உமக்கு தர்றேன் அப்படியா கேட்டா தந்துருவீங்களா ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீர் சிலுவைக்கு போறியா மொத்தமா தர்றேன் நான் போறேன் இதோ வந்துட்டேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது இதோ வர்றேன் இவர் சிலுவைக்கு போறாரு பிதா ஜாதி ஜாதியான மனு குலத்தை கர்த்தருடைய கரத்துல கிறிஸ்துடைய கரத்துல அவர் கொடுக்கிறார் ஒரு எவ்வன ஜனம் அவருக்கு பிறந்திருக்குது இப்ப இந்த எவன ஜனம் என்ன பண்ண போகுது அப்படின்னா கவனிங்க அதான் இப்ப முக்கியம் அவரு அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு கிறிஸ்து சிலுவையில செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு பிறகு இப்ப இங்க பாருங்க வாசிச்சீங்கன்னா இப்போ நூத்தி பத்து ஒன்ன வாசிங்க பாருங்க கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு தெளிவோ புரிஞ்சுக்கணும் இந்த கர்த்தர் பிதா ஆண்டவர்ன்றது இயேசு கிறிஸ்து நல்லா ஞாபகம் வைங்க கர்த்தர்ன்றது பிதா ஆண்டவர் என்பது இயேசு கிறிஸ்து அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் என்ன படிங்க நான் நம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் எங்க பாருங்களேன் இந்த அதுல உங்களுக்கு டவுட் இருந்துன்னு வைங்களேன் ஆண்டவர்ன்றது இயேசு கிறிஸ்து நீங்க எப்படிங்க சொன்னீங்கன்னா இப்ப வாசிச்சோம் பாருங்க அப்போ சில ரெண்டு அங்க முப்பத்தி நாலு வாசிச்சா இல்லையா அதுல ஆண்டவனும் கிறிஸ்துவும் ஆக்கினார்னு இருக்கு அப்ப அதுல ஆண்டவர் கிறிஸ்து தான் இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு ஆண்டவர் அப்படின்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவ குறிக்குதுன்றதுக்காக இன்னொரு வசனத்தையும் நீங்க வாசிச்சுக்கோங்க எபிரேயர் ஒன்னு பத பதிமூணு நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்றதுதான் நம்ம வாசிக்கிறோம் வாசிப்பீங்களா மேலும்

ஆண்டவர் என்று அங்க குறிப்பிடுவது யாருன்னா ஏசு கிறிஸ்துவ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கர்த்தர் என்பது பிதா இந்த மொத வசனமே என்ன வசனம்னா பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் ப்ராமிஸ் இது என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்ன பண்ணும் என்னுடைய வலது பாரசத்துல சொல்லிட்டார் இப்ப ஜெயிச்சிட்டீங்க இன்னும் மொத்தம் நிறைய இன்னும் கொஞ்சம் இருக்கு அவ்வளத்தையும் நான் என்ன பண்றேன்னா உமக்கு பாதப்படி ஆக்குறேன் எப்படிங்க பாதப்படி ஆக்குவீங்க அப்படின்னா பாருங்க குமாரன் போய் உட்காந்துட்டாரு இல்லையா இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் சிலுவையில என்ன நடந்ததுன்னா இந்த பிசாசு என்ன நினைச்சா தெரியுமா பிசாசு தேவனுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில அழிச்சிட்டா சிலுவையில ரட்சிப்புக்கு மீட்புக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைச்சுட்டா அவரை சிலுவையில போட்டு அந்த பாடுபடுத்து நான் பாருங்க இதுல என்ன விசேஷம்னா இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா பட்சிக்கிற இடத்துல இருந்து பச்சனத்தையும் பலவானிடத்துல இடத்திலிருந்து மதுரத்தையும் உண்டாக்குகிற கர்த்தர் பிரைஸ் பிரைஸ்கார்ட் அல்லையா ஆமா இவன் எதை வச்சு இந்த சிலுவையை வச்சு கிறிஸ்துவை அழிக்கணும்னு நினைச்சான் இல்லையா கர்த்தர் பார்த்தார் அந்த சிலுவையில ஒரு குமாரனை ஒப்பு கொடுத்து கோடான கோடி குமாரர்களை கர்த்தர் இப்ப சம்பாதிச்சிக்கிட்டாரு இப்ப கோடான கோடி குமாரர்கள் வந்துட்டாங்க பிதாவுக்கு பிரைஸ்கார்ட் ஆமேன் ரோமர் எட்டு இருபத்தி சொல்லுது தம்முடைய குமாரனுடைய சாயிலுக்கு ஒப்பாவதற்கு கத்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார் குமாரனுடைய சாயலான பிதாவின் இப்ப மாறிட்டோம் அவர் சொல்றாரு குமாரனே ஆண்டவனே நீ கொஞ்சம் வலது பார்த்ததுல உட்காருப்பா நிறைய பிரயாசப்பட்ட இப்ப நீ கொடுத்துருக்க பாரு உன் சகோதரர்கள் உன் சகோதரில் வச்சு நான் வேலையை நடத்துறேன் பாருன்றாரு ஹலோ லூயா உன்னுடைய மொத்த சத்துருக்களையும் நான் உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் எங்க உட்காரும் என் வலது பாரிசத்துல உட்கார நீர் இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு வலது பார்சத்துல இருக்கிறாரு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது மார்க்கில் இருக்குது எபிரேயர்ல இருக்குது கவனிங்க இப்ப அவர் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா இப்ப வேலை என்ன நடக்குதுன்னா இப்ப சத்ருவ பாதப்படி ஆக்கி போடுற வேலை நடந்துகிட்டு இருக்குது பிரைஸ்கார்ட் ஆமென்

உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்துட்ட அவர் இப்ப என்ன பண்றாரு இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடு இனி தம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து இனி தம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப கர்த்தர் இப்ப கிறிஸ்து இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறாராம் எதுக்காக எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு சத்துருவ பாதப்படி ஆக்கி போடுவேன்னு பிதா சொல்லியிருக்கிறாரு இந்த பிதா என் சகோதர வச்சு என் அண்ணன் தம்பியலை வச்சு எல்லாம் இதை என்ன பண்றாரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இப்ப கிறிஸ்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு என்னங்க ஒரு சத்துரு பிசாசு அவன் முடிஞ்சது இப்ப வேற என்ன சத்துரு இருக்கு கவனிங்க வேதம் சொல்லுகிறது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு என்னவா மரணமா நீங்க வாசிங்க ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒன்று குரந்தியர் பதினைந்து பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் இருபத்தி நாலுல இருந்து படிங்கம்மா அதன் பின்பு அதன் பின்பு முடிவு உண்டாகும் முடிவு உண்டாகும் அவர் சகல துறைத்தனத்தையும் அப்பொழுது அவர் சகல துறைத்தனங்களையும் அதிகாரத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் எல்லா சத்துருகளையும் எல்லா சத்துருக்களையும் தம்முடைய பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி வருங்க அப்படின்னா கடைசி சத்துரு மரணம் கடைசி சத்துரு என்னது மரணம் மரணம் சொல்றது என்னன்னா மரணம்னா நரகாம் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் மரணம்னு சில இடத்துல சொல்லப்படுறது சாதாரண மரணம் கிடையாது மரணம்னா நரகம் அப்படின்னா கடைசி சத்துரு நரகமா இந்த நரகத்திற்கு பிதாவினால் முன்குறிக்கப்பட்ட ஒருவராகிலும் போகாதபடிக்கு நரகத்தினுடைய வாயிலிருந்து இந்த ஜனங்களை மீட்கிறது அவருடைய மிஷனோட கடைசி பாயிண்ட் ஆமாம் அந்த நரகத்தின் வாயிலில் ஒருத்தரும் போகாமல் அவ்வளவு பேரையும் மீட்டுக் கொள்வது அவ்வளவு பேரையும் ரட்சித்து ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவதுதான் அவருடைய வேலை அப்ப இந்த நரகத்தை பரிகரிக்கிறார் மரணத்தை பரிகரிச்சு அதை தோற்கடிச்சு பிரைஸ் கார்டு ஒருத்தங்க கூட நரகத்துக்குள்ளே போகாதபடி கவனிங்க பிதாபினால் முன்குறிக்கப்பட்ட ஒருத்தரும் போகாதபடிக்கு அப் யாரை கொண்டு வேலை செய்கிறாரான் இப்போ நம்மளை கொண்டு வேலை செய்கிறாராம் இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி கிருப பரிசுத்தத்தை வாஞ்சியுங்க நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இருக்கிறது ஆண்டவரே நான் குறைவுள்ளவன் என்ன மாற்றும் என்கிற வாஞ்ச என்கிற தாகம் நமக்குள்ள வளர்ந்து பெருகுவதாக ஆமேன் லூயா ஆமாம் பரிசுத்தம் நம்முடைய வாஞ்சியா இருக்கட்டும் பரிசுத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்கிறது நாம் நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க தேவனுடைய பலனை நாட நாட இன்னொரு முக்கியமான விஷயம் பரிசுத்தத்தில் வளரணும்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை நிறைய கேட்கணும் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்துல மூணாவது வசனம் சொல்றது என்ன தெரியுமா சொல்லுது நம்ம வாழ்க்கையில நாம மிகுந்த கனி உள்ளவர்களாக மாறினோம்னா கத்தர் என்ன பண்றாரா நம்மளை சுத்தம் பிதா நம்மள என்ன பண்றாராம் சுத்தம் பண்றாராம் அவர் எப்படி சுத்தம் பண்றாருன்னா அவர் கொடுக்கிற உபதேசத்தினால அவர் கொடுக்கிற ஏன் சபைக்கு வந்து இந்த பிரசங்கெல்லாம் ஏன் கேட்கணும் தெரியுமா ஏன் ரொம்ப முக்கியமானது நிறைய விசுவாசிகளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட போப்பா வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு போனால் போதும் பாவம் அவளுக்கு தெரியாது வாழ்க்கையில பரிசுத்தில முன்னேறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு நாள் கேட்கணும் கர்த்தர் வருக மட்டும் நீ சாவர மட்டும் கேட்டுக்கிட்டே இரு ஏன்னா பரிசுத்தமாகதல் என்பது அது நடக்குது நாம பூர்ணத்தை நோக்கி நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கிறோம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாதன வரைக்கும் நாம போயிட்டே இருக்கணும் அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா பதினஞ்சு மூணு நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நான் சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீங்க உபதேசம் உங்களை சுத்தமாக்கும் அப்ப வந்து 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 உபதேசம் கேட்கணும் உபதேசம் கேட்க 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 வசனம் கேட்க கேட்க இந்த வசனம் என்ன என்ன பண்ணணும்னா சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த வசனம் என்ன சுத்திகரிக்கும் பிரைஸ் கார்டு ஆமேன் நாளுக்கு நாள் அது எனக்குள்ள உள்ள பாய்ந்து என்னுடைய தவறுகளை எனக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் என்னுடைய குறைவில் எனக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் என்ன குத்தம் ஒரு பக்கம் பிரைஸ் கார்டு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே வசனம் என்ன உடைக்கிறதுக்கு எத்தனை பேர் விரும்புவீங்க அலையலூயா வசனம் நம்மளை உடைக்கிறதுக்கு நாம நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா வசனம் உடைச்சா வசனமே உருவாக்கிறோம் தேவன் அவருடைய கரத்தில் ஒருத்தன் கொடுத்து அவர் அந்த அப்பத்தை பிட்டார் பிட்ட பிட்டு ஒன்று சேதமாகாதபடி எடுத்து வைனார் அவர் உடைச்சார்னா அதை சேதமாகாதபடி அவர் பார்த்துக்குவார் விளங்குதா உங்களுக்கு அல்ல லூயா அப்ப தேவனுடைய கரத்தில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சேதமாக மாட்டீங்க அவர் உங்களை உருவாக்கிட்டே இருப்பார் தேவன் உங்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாகிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார் ஆமன் அப்ப இந்த ஜனங்க பரிசுத்த மனப்பாடத்தோடையும் மனப்பூர்வமாகவும் இந்த வேலையில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க அதில் ஒரு வார்த்தை சொல்லுது அத சொல்லி முடிச்சிடுறேன் விடியற் காலத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் பிறக்கும் இந்த விடியற் காலத்தில் பிறக்கும் பணி எப்படி இருக்கு ரெண்டு முக்கியமான காரியம் விடியற் காலத்துல பணி எப்ப உண்டாகுதுன்னு தெரியாது எப்ப உண்டாகுதுன்னு தெரியாம திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே பூமி எல்லாம் பணியா நிறைஞ்சிருக்கும் அந்த இடமே அப்படி நிறைஞ்சிருக்கும் பூமியே அப்படியே பணியால நிறைஞ்சிருக்கும்ல அது போல நாள் ஒண்ணு வருகிறது நல்ல கவனிங்க சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என் ஜனங்கள் கத்திர அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள் ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் சொன்னாரு ஆபிரகாம கூப்பிட்டு சொன்னாரு எப்பா வானத்தண்ணு பாரு நட்சத்திரத்தெல்லாம் என்ன கூடுமா என்னு முடிஞ்சா என்ன அவர் முடியாதப்பா அந்த மாதிரி தான் உன் சந்ததியை நான் மாத்துவேன் இது ஆபிரகாமுடைய சந்ததி இல்ல கத்தராக இயேசு கிறிஸ்துடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல திரளாம் எப்படி பூமியில பனி அப்படி படர்ந்து காணப்படுதோ ஒரு நாள் ஒன்று வருகிறது கர்த்தருடைய சந்ததி அப்படித்தான் பனியை போல பெருகி இருக்கும் ஒன்னு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதை வேற என்எல்டி டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்குதுன்னா இந்த விடியற் காலத்து பணியை போல அந்த எவ்வன ஜனம் பிறக்கும் அது எப்படி போட்டிருக்குன்னா பனி ஒவ்வொரு நாள் நேத்து இப்ப இன்னைக்கு வர்றதில்லை இந்த பனித்துளி இது இல்லை நாளைக்கு வரப்போறது அது வேற பனித்துளி துளி விளக்குதா அப்ப ஒவ்வொரு நாளும் புதிய பனித்துளியை போல தேவன் என்ன பண்றாராம் இந்த யுத்த காலத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் அவருடைய பலனை புதுப்பித்து கொடுக்குறாராம்

அவன்லாம் தாவிது தாவிது தாகத்தில் இருக்கிறாரு பெத்தலைக மேலே தண்ணீர் மேலே தாகம் ஒருத்தன் ஓடுறான் பெத் அங்கே எதிரி நாட்டு இராணுவம் இருக்குது குத்துனாங்கன்னா சாப்பிடுச்சிரும் இராணுவம் அவன் போகிறான் இல்லை இல்லை என் என் ஆண்டவனுக்கு தாகம் தீக்கணும் நான் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வரான் ப்ரைஸ் கார்டு அலையூயா அந்த மாதிரி பராக்கிரமசாலிகள் என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல என் தலைவனுக்காக என் ஜீவன் போகட்டும்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்த பராக்கிரமசாலிகள் தாவீத ராஜா வரைக்கும் அவங்க ஓய்ந்திருக்கல நான் சொல்றேன் நம்ம தேசத்துல இங்க கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரையில ஆத்துமாக்கள் கடைசி ஆத்துமா கிறிஸ்துவ அறிகிற வரையில நாம பிரயாசப்படணும் மனப்பூர்வமா பரிசுத்த அலங்காரத்தோட புதிய பலனை தரிசிக்கிட்டு நாம பிரயாசப்பட கத்த நமக்கு கிருபை தருவாராக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் கிருபியுள்ள பிதாவே நெருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பராக்கிரமத்தின் நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த பராக்கிரமத்தின் நாளுக்காக தெரிந்து கொண்ட எவ்வளவு ஜனமாக எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர தகப்பனேன் இப்பொழுது நீர் உன்னதத்திலே வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறீர் உம்முடைய சகல சத்துருக்களையும் உமக்கு பாதப்படி ஆக்கி போடுகிற அந்த வேலையில எங்களையும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர் நாங்கள் மனப்பூர்வம் உள்ளவர்களாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் அன்பு இந்த பூமியின் மேல் படருகிற பனித்துளியை போல புதுபலனால் தரிக்கப்பட்டவர்களாய் இந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய இந்த பணியை தீவிரமாய் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக அன்புரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பணியாய் இறங்கி உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக இந்த ராஜரீக பணியில கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக அவளை தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை இவர்கள் மூலமாய் நிறைவேற்றவீராகப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் ஆளுகை செய்யுங்க உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க உங்க பிள்ளைகள் மேல் பூரண கிருபை உண்டாக்கிட்டோம் நேரலில பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த கருத்துல கொடுக்குறப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பரிபூரண நன்மையும் அவர்கள் மேல் உண்டா இருப்பதாக அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வாதம் ஏசு கிறிஸ்து முழும ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி உள்ளமேட நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பாடல மறவாதே ஆமேன் ஆமே நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த நாயக்கமும் ஸ்நேகமும் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடும் உலகத்தில் சகல பரிசுத்தத்தை இருப்பதாக ஆமேன் ஆமேன் அல்லேலூயா 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 காட் பிளஸ் யூ கத்ரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஏழு மணி மாலை ஆறு முப்பது மணி எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது இரண்டு எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஏழு இரண்டு மூன்று ஐந்து ஐந்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை எண் நூத்தி எண்பத்தி ஒன்பது இஹெச் ரோட் கொருக்குப்பேட்டை சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்று